ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் மாதத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னே போதும், உங்கள் முடி டோட்டலாக நல்லா கருகருன்னு மாறிடுங்க. ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஹேர் டையுமே யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஹேர் டையை ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா கருகருன்னு மாறிடுங்க. அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் தான் வேணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு பேன் வச்சுக்கிட்டால் கூட ஓகே தான். நான் பேன் தான் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னா, ஒரு முக்கியமான பொருளை தான் வந்து சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொருள் தான். அது என்னென்னா, கருஞ்சீரகம் தான். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகத்தை உள்ள பறிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் அளவு நமக்கு போதும். பாருங்க, ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு இதில் ரெண்டு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்றதையும் பார்க்கலாம். இப்போ இதில் முக்கியமாக நம்ம சேர்க்க போகிறது என்ன, அவரி பொடி தாங்க சேர்க்க போகிறோம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் கரிஞ்சீரகம் சேர்த்தோம். அதேமாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவரிப்பொடி சேர்த்தா மட்டும் நமக்கு போதாது, அது கூட இன்னொரு பொருளையும் நம்ம சேர்த்தா தான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மருதாணி பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வாங்கும்பொழுது நல்ல அவரிப்பொடி, மருதாணி எல்லாம் நல்ல பொடியான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல பிராண்டாக இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை நமக்கு நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்காது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாய் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது. நல்லா ஒரு பிளாக் கலருக்கு வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். ரொம்ப புகையாக இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், அனல் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொடியை வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா ஆறவே ஆறாதுங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா ஆறிடும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அனல் வந்துருச்சு நல்லா. இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும் மிக்ஸி ஜாரு. நீங்கள் ஈரத்தோடு போட்டு அரைச்சிடாதீங்க. நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு தான் பொடி ஆயிருக்கு. நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். குறைக்குறன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது அப்படி இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அந்த இரும்பு கடாயில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடி, இது எல்லாத்தையுமே இந்த இரும்பு கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பொடி அரைச்சோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடி இருக்குது நமக்கு. இது வந்து நம்மளுடைய ஒருத்தரோட ஹேருக்கு அப்ளை பண்ண கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஒருத்தருடைய ஹேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறது.
இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா, காஃபி பவுடர் தாங்க ஆட் பண்ண போகிறோம். எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ப்ரூ காஃபி பவுடர் தான் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதில் 1 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதை இப்படியும் நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண முடியாது. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு. அதேமாதிரி நம்ம இப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் நம்ம முடியிலையும் ஒட்டாது. அதனால் இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம். சூடுபடுத்தி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சாச்சு. நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா கொதிச்சாலே போதும், நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டை நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதில் ஒரே ஒரு முக்கியமான பொருளை மட்டும் ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் உடனே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா திக்காக வரட்டும், அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இந்த கரண்டியில் ஸ்பேச்சுலாலாம் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு. நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக நமக்கு ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட்டோடு அப்ளை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக ஆறினதுக்கப்புறம் லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் டை நல்லாவே ஆறிடுச்சு, வெது வெதுன்னு இருக்குது. கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு கையில் ஒட்டுது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டுதுன்ட்டு, நல்லா மை மாதிரி ஒட்டுது பாருங்கள். மேபி செம்மையாக இருக்குங்க ஹேர் டை. நம்ம முடியிலையும் அந்தளவுக்கு அருமையாக பிடிக்கும். இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதாவது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம். எந்த விதமான சைட் எஃபெக்டும் நமக்கு பண்ணாது. ஏன்னா அவரிப்பொடியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணும். ஆனால் அவரிப்பொடி இல்லாமல் அது கூட வந்து மருதாணி கருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தாராளமாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போயே நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம். ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருந்து எந்தளவுக்கு கையில் பிடிக்குது பாருங்கள், நல்லா பிடிக்குது. செம்ம ஹேர் டை, செம்மையாக இருக்குது பாருங்க. நான் வாஷ் பண்ணால் கூட போகாது போல இருக்கு, அந்தளவுக்கு நல்லா பிடிக்குது கையில். நல்ல பசையாட்டம் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையுமே நான் கையிலேருந்து வலிச்சிட்டேன். அங்கே பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள், நல்லா பிடிக்குது கையில். இதே மாதிரி நம்ம முடியிலையும் பிடிக்குங்க. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது ஹேர் டை, செம்மையாக இருக்குது கையில். பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் டைங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். செம்மையான ஹேர் டை. இளநரைகள் உள்ளவங்களும் பயன்படுத்தலாம், முதுநரைகள் உள்ளவங்களும் பயன்படுத்தலாம். யாருக்காக இருந்தாலும் இந்த ஹேர் டை வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹேர் டை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சுருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம்.